தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2019 முதல் கட்ட மாணவ மாணவியர்கள் வந்து அவர்களுடைய இனிஷியல் பேமெண்ட்டை வந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள ஒரு சிலர் வந்து பே பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து பே பண்ண முயற்சி செஞ்சிருப்பீங்க. சரி, இந்த பேமெண்ட்டை எப்படி வந்து பே பண்ணலாம், எவ்வளவு அமௌண்ட், குழு தகவல்கள் உங்களுக்காக. பொது பிரிவினர் வந்து 5000 ரூபாய் வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அந்த பிரிவினர் வந்து 1000 ரூபாய் வந்து நீங்க பே பண்ணணும். நீங்க வீட்டிலிருந்தே tnea.online.in இந்த வெப்சைட்ல வந்து பே பண்ணலாம். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்ல என்னால வந்து பே பண்ண முடியாது, எனக்கு தெரியல, யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? டிஎஃப்சி சென்டர். நீங்க வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணீங்க, அங்க போயிட்டு வந்து நீங்க உங்களுடைய பேமெண்ட் வந்து பே பண்ணலாம். அவங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரௌசிங் சென்டர் மூலமா வந்து பே பண்ணலாமா? ப்ரௌசிங் சென்டர்லயே வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணி பே பண்ணுவாங்க. நீங்களே வந்து வீட்டுல இருந்தே பே பண்ணலாம். டிஎஃப்சி சென்டர் போயிட்டு தான் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல நான் டிடியா பே பண்ண விரும்புறேன் அப்படின்னு கேட்க உங்களுக்கு டிடியாவும் பே பண்ணலாம். என்ன நேமுக்கு? தி செக்ரட்டரி டிஎன்இஏ பேயபிள் அட் சென்னை. இந்த நேம்ல வந்து நீங்க டிடி எடுத்து டிஎஃப்சி சென்டர்ல மட்டும்தான் கொடுக்கணும். அடுத்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க, எந்த வெப்சைட்ல வந்து பே பண்றதுன்னு கூட தெரியலங்க. இதே வெப்சைட் தாங்க, அதாவது நீங்க அப்ளை பண்ணீங்கல்ல tnea.online.in. எல்லாமே கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களுக்கும் வந்து நீங்க இந்த இணையதளத்தை தான் வந்து செக் பண்ணணும். இதே வெப்சைட்ல தான் வந்து நீங்க அப்ளையும் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட இருக்கிற லாகின் ஐடி இல்லைன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேப்சா கொடுத்து சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து இது ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு எடுத்துக்கேன். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பேமெண்ட் டீடைல் அப்படின்ற ஒரு மெனு வந்து எனேபிள் ஆயிருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆயிருக்கும். நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து மூவ் ஆகுறப்ப ஆட் சாய்ஸ் போறப்ப உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு டிசேபிள்ல தான் இருக்கும். இப்ப வந்து பேமெண்ட் டீடைல் ஸ்டெப்ல இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இது எனேபிளா இருக்கும். நீங்க வந்து இந்த 4 பேமெண்ட் கேட்வேல ஏதாச்சும் ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கேட்வே 1 வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க எந்த பேமெண்ட் கேட்வேல வந்து பே பண்ண போறீங்க அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்சஸ் ஆயிடும். உங்களுடைய பேமெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இ ரிசிப்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுக்க முடியலன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, மொபைல்லையும் கேமராவில போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எஸ்எம்எஸ் வருமா இமெயில் வருமா அந்த சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் வரலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இமெயிலும் வரல, இ ரிசிப்ட் மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இ ரிசிப்ட் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு. ஸோ அவ்வளோதான், பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட் சாய்ஸ். ஆட் சாய்ஸ் வந்து எனக்கு எனேபிள் ஆகலை, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வரும். ஆட் சாய்ஸ் சொன்ன டேட்டில் தான் வந்து எனேபிள் ஆகும். அது வரைக்கும் வந்து அது டிசேபிளில் தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு கொடுத்த டேட்டில் தான் வந்து உங்களால் பேமெண்ட் பண்ண பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்க டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான கமெண்ட் என்னன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேகன்சி வந்து எப்படி செக் பண்றது அப்படின்ற மாதிரி. வேகன்சி டீடைல் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல தான் அப்டேட் பண்ணுவாங்க, tnea.online.in. பொறுமையா வெயிட் பண்ணுங்க, வேகன்சி டீடைல் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. அது ஒரு ரவுண்டு முடிய முடிய வந்து அந்த வேகன்சி டீடைல் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்து வந்து நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு, பேமெண்ட் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.